காண்போம் கற்போம். நங்கையும் மங்கையும் ஞாயிற்றுக்கிழமை வெளியே செல்கின்றனர். அவர்கள் வெளியே செல்லும் பொழுது சில புதியனவற்றை கண்டு கற்கின்றனர். அதை பற்றி நாமும் கண்டு கற்போமா? ஞாயிறு விடுமுறை நாள். மங்கை தன் அக்கால் நங்கையின் இல்லத்திற்கு சென்றாள். மங்கை, நாம் இருவரும் சேர்ந்து இன்று ஓர் இடத்திற்கு செல்லலாமா? ஓ, செல்லலாமே, எங்கே செல்கிறோம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? உனக்கு மிகவும் பிடித்த இடம்தான், அங்கு சென்றபின் தெரிந்து கொள்ளலாம். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவிற்கு இருவரும் செல்கின்றனர். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்குள்ள பறவைகளையும் விலங்குகளையும் பார்க்க வேண்டும் என்பது என் நெடுநாள் ஆசை. இருவரும் பூங்காவினுள் செல்கின்றனர். அது பூங்காவின் வேலை நேர அறிவிப்பு பலகை. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வேலை நேரம் என்று எழுதியுள்ளனர். அது அனுமதி சீட்டு வழங்கும் இடம். அங்கு சென்று அனுமதி சீட்டு வாங்கி உள்ளே செல்லலாம். இது பறவைகளையும் மான்களையும் பார்ப்பதற்கு செல்லும் வழி குறிக்கப்பட்டுள்ளது. இருவரும் உள்ளே செல்கின்றனர். மங்கை, அங்கே பார், ஆண் மயில் தோகையை விரித்து ஆடுவது பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக உள்ளது. அது அழகிய புள்ளி மான்கள். அவை அனைத்தும் கூட்டமாக இருப்பதனை பார். மயிலுக்கு தோகை அழகு, மான்களுக்கு கொம்புகள் அழகு. பறவைகளையும் மான்களையும் பார்த்து மகிழ்ந்தனர். அதோ அந்த அறிவிப்பு பலகையை பார், புதுமையாக இருக்கிறதே. ஆம் நங்கை, நாம் விலங்குகளுக்கு தொல்லை தரக்கூடாது என்பதற்கான அறிவிப்பு அது. அதோ நெகிழி பயன்பாட்டை குறிக்கும் அறிவிப்பையும் பார். இன்று முதல் நெகிழியால் ஆன பொருள்களை பயன்படுத்தாமல் விட்டுவிடுவோம். அதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இருவரும் சிறுவர் பூங்காவிற்கு சிறிது நேரம் விளையாடி மகிழ்ந்தனர். பின்னர் வீட்டிற்கு செல்ல பேருந்தில் ஏறினர். வழியில் பேருந்து ஏன் நின்றுவிட்டது? அதோ சிவப்பு விளக்கு ஒளிர்கிறது, எனவே பேருந்து நின்றுவிட்டது. அதோ சிவப்பு விளக்கு ஒளிர்கிறது, எனவே பேருந்து நின்றுவிட்டது. மஞ்சள் விளக்கு ஒளிந்தவுடன் பேருந்து புறப்பட தயாராகும். பச்சை விளக்கு ஒளிந்தவுடன் செல்லும். சாலையின் குறுக்கே வெள்ளை கோடுகள் எதற்காக? நடந்து செல்பவர்கள் இந்த இடத்தில் தான் சாலையை கடந்து செல்லுதல் வேண்டும். அவர்கள் கண்ட குறியீடுகள்: இடப்பக்கம் திரும்புக, பள்ளி பகுதி மெதுவாக செல்லவும், மருத்துவமனை உள்ளது, ஒளி எழுப்பாதே. அது கைத்தறி துறையின் விளம்பரத்தை பார். இந்த விளம்பரத்தை நான் தொலைக்காட்சியில் பார்த்துள்ளேன், நாளிதழிலும் படித்துள்ளேன். இதுவரை நான் சாலை குறியீடுகளை படிப்பதில் கவனம் செலுத்தவில்லை. இனிமேல் அவற்றை படித்து பின்பற்றுவோம். ஆம், ஒவ்வொருவரும் சாலை விதிகளை பின்பற்றினால் விபத்துகளை தவிர்க்கலாம். இருவரும் மகிழ்வுடன் வீட்டை அடைந்தனர்.